கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் கடல் பகுதியில் செத்து மிதக்கும் மீன்களால் அச்சமடைந்துள்ள மக்கள் அவற்றின் இறப்பு குறித்து ஆய்வு செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். குளச்சல் முதல் மணவாளக்குறிச்சி வரையிலான கடல் பகுதிகள் கடந்த இரு தினங்களாக பச்சை நிறமாக காட்சியளிக்கிறது. மேலும் அங்கு மீன்கள் கொத்து கொத்தாக செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. மீன்கள் செத்து மிதக்க பூங்கோரை பாசிகள் காரணமா அல்லது கடலில் ரசாயன கழிவுகள் கலந்துள்ளதா என்ற சந்தேகம் மீனவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. எனவே மீன்வளத்துறை மற்றும் மத்திய கடல் ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுவரை முதக்காத மீன் முதக்குதை காரணம் அது யாருக்கும் தெரியல. அது கண்டிப்பாக உடனே அதை ஆய்வு பண்ணி அது கண்டிப்பாக உடனடியாக அது எங்கள் பதில் தந்தி ஆகணும். அதுக்கு அப்புறம் நாங்கள் தொழிலுக்கு போவோம். எங்கள் நாங்கள் அத்தாஞ்சி பட்டினிக்காரங்க, தொழில் கடல் நம்பிதான் நாங்கள் இருப்போம். தொழில் போயில் கிடச்சா தான் எங்கள் வாழ்வாதாரம் பண்ண முடியும். அதனால் இந்த மீன் முதக்குதோட காரணம் என்னென்னு தெரியல. கண்டிப்பாக ஆய்வு பண்ணி இதனோட மாற்றத்தை கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி எங்கள் தொழிலின் வளர்ச்சியை ஒரு காரணமாக எடுத்து நான் அரசோடு வேண்டிக் கொள்கிறேன்.